ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் டாக் வித் தீபன். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் ரீசெண்ட்லேருந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன், ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு வந்து எம்ஜிஆர் கேம்பஸ் வேணுமா இல்லை வந்து நீங்கள் வந்து டாப்பர் எப்படி ஆகணும்னு அதை பற்றி ஒரு வீடியோ வேணுமா. ஸோ நிறையா பேர் வந்து எங்களுக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் டூர் காட்டுங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து எண்டு வரை பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை சொல்ல போகிறேன் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி பற்றி. அதை வந்து இப்போதைக்கு எந்த யூடியூப் சேனலே போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடி கார்டு வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க, ஐடி கார்டு இல்லைன்னா காலேஜுக்குள்ளேயே விடமாட்டாங்க. அதுதான் மெயின் தலைவலி. காலேஜ் வந்து கண்டிப்பாக போட்டுருங்க. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போ ஐடி கார்டு வராது, அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஐடி கார்டு வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறமா அந்த ஐடி கார்டு வந்து இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு விடமாட்டாங்க. இது வந்து ஸ்டார்டிங் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து கரண்ட் பார்க்கிங் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பார்க்கிங் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து மத்தியான டைம்லலாம் அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து 12 மணி ஆகுது. ஸோ இப்போ தான் நாங்கள் காலேஜுக்கு வந்தோம். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் லீவு. ஸோ லேபை மட்டும் அட்டன் பண்ணுறதுக்கு வந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு பார்க்கிங் பண்ணிட்டு நாங்கள் ஃபஸ்ட் வந்து கிளாஸுக்கு போகிறோம். A few moments later. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்காக ப்ளாக் எடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்க்குறீங்களா, இதுதான் அண்ணா பிளாக். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அண்ணா பிளாக் எதுன்னு. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்க்குறீங்களா, ஃபுல் ஆஃப் கிளாஸஸ். இது வந்து ராமானுஜம் பிளாக்கு. பிசிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அண்ட் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே தான் கிளாஸஸ் வந்து நடக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்ட்லி ஐ லவ் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இப்போ தான் போட்டிருக்காங்க. ஐ திங்க் 3 to 4 months பேக்கில் தான் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களை நான் பார்க்கிங் கூப்பிட்டு போகிறேன். அது மட்டும் இல்லை, கேன்டீன் வந்து இன்னொரு கேன்டீன் இருக்குது சைட்டில் வந்து நீங்கள் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இது வந்து ஒரு சின்ன கேன்டீன் மாதிரி தான், இங்கே எல்லாமே அவ்வளோ இருக்கும். உள்ளே இருக்கிற மெயின் கேன்டீன் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே சைட்லேருந்து வந்து சிப்ஸ்லாம் வாங்கிட்டு போவோம் லஞ்ச் டைமில். இப்போ வந்து இதுதான் ஒரு மெயின் பார்க்கிங். இப்போ இங்கே வந்து நிறைய பஸ்ஸஸ்லாம் நிற்கும். சைடில் வந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் பாருங்கள், நம்ம பைக்கில் எடுத்துகிட்டு வந்து அங்கே பார்க் பண்ணலாம். காய்ஸ் இப்போ வந்து நாங்கள் ராமாஜனம் பிளாக்குள்ளே போகிறோம். அதோட கிளாஸஸ் ரூமில் எப்படி இருக்குது, மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸுக்குள்ளே போனால் இல்லை வந்து லிஃப்ட்டில் போனப்போ உங்களுக்கு டவுட்டாக இருக்கும்ல. ஸோ அதுதான் நான் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸுக்குள்ளே போனாலே ஒரு ஆள் உட்காந்துருப்பார், அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் முன்னாடி போயிருங்க. சைடில் வந்து எலக்ட்ரிக்கல் லேபில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஆடிட்டேரியம் இருக்குது. ஆடிட்டேரியம் இந்த ஃபஸ்ட் இயரோட மெயின் இதில் தான் எல்லாமே ப்ரோக்ராம் நடக்கப்போது. இது வந்து லிஃப்ட்டு, லிஃப்ட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காட்டுறாருல வழி, இது வழியில் தான் நீங்கள் வந்து மேலே போகணும் உங்கள் கிளாஸ் ரூம்ஸ்க்கெல்லாம். ஸோ உங்கள் கிளாஸ் ரூம்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி தான் இருக்கும் பாருங்க. இப்போ வந்து நம்ம அண்ணா பிளாக்குக்குள்ளே போகிறோம். நீங்கள் வந்து இந்த பிளாக் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இங்கே தான் மெயின் ஆஃபீஸு, எல்லாம் ஒர்க் வந்து இங்கே தான் முடியும். நீங்கள் வந்து அட்மிஷன் எடுத்திருப்பீங்க, நீங்கள் இது இதெல்லாம் நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஸ்டார்டிங் வந்து கேம்பஸ்குள்ளே இது தான் மெயின்னு. ஸோ நம்ம லெஸ் போகலாம். காலைல வந்தால் இங்கே வந்து கார்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம், நிறைய புது புது காரில் இங்கே நிற்கும். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறோடனே மேலே வந்து பயோடெக்னாலஜி பசங்க வந்து இங்கே இருப்பாங்க. ஸோ பயோடெக்னாலஜியோட கிளாஸ் இங்கே தான் நடக்கும். ஒரு சில கலருக்கு கைஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க செம்மையாக கட்டியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு வந்து யாருக்கும் பிரச்சனையே வராது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் அங்கே தான் நீங்கள் பார்ப்பீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக் இருக்கும். சைடில் ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், அங்கே தான் நீங்கள் நெக்ஸ்ட் செமஸ்டரோட ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் அப்போ தான் உங்கள் கதையை ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இங்கே தான் எல்லாமே இருக்கும். இதுதான் வந்து எங்கள் கிரவுண்டு. கிரவுண்டு வந்து நிறைய பாஸ்கெட் கேம்ப்லாம் கட்டியிருப்பாங்க. ஸோ இங்கே போய் விளாடலாம். இதுதான் விஓசி பிளாக். இங்கே தான் மெயின் இன்ஜினியர்ஸ்லாம் இருப்பாங்க. இது வந்து போட்டாக போட்டிருக்காங்க, என்னென்ன அதில் படிக்க போகிறோம். இது வந்து மதர் டெரேசா பிளாக்கு. கிரவுண்டு பாருங்கள் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி லீவு, அவ்வளோ பேர் வந்திருக்க மாட்டாங்க. சாட்டர்டே கிளாஸஸ் இருந்தாலே மேக்ஸிமம் வந்து வரமாட்டாங்க. அதனால் தான் இந்த ப்ளாகே ஷூட் பண்ணது சனிக்கிழமை தான். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே முன்னாடி போயின்னே இருப்போம். ஸோ சடனாக சரி உங்களுக்கு சிவில் டிபார்ட்மெண்ட்லாம் காட்டலாம், நிறைய பேர் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருப்பீங்களே. அப்படியே நானே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்தியில் பேசிங்கன்னு சிவில் டிபார்ட்மெண்ட் பக்கம் போவோம். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நீங்கள் பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக சிவில் டிபார்ட்மெண்ட்டோட லேப்ஸ்லாம் இங்கே தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிக்ஸ் கெமிக்கலோட டிபார்ட்மெண்ட் இங்கே தான் இருக்கும். ஸோ ஏபிஜி அப்துல் கலாம் வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. முன்னாடி ஸோ இதுதான் வந்து ஜிம்மு. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்களே ஜிம்மில் இருக்கானே. ஸோ இங்கே நீங்கள் ஸ்டாஃப் கிட்டே கேட்டுவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜிம்மு. இது வந்து லேப் எல்லாமே இங்கே வந்து ஃபவுண்டர் அண்ட் வெல்டிங் லேபு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து செகண்ட் இயர் தான் அடையர் போவீங்க. ஸோ அங்கெல்லாம் ஜிம்மில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து சடனாக அவனுக்கு பைத்து பிடிச்சிரும், லூஸ் மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் வந்து அவன் சொல்லுவான் கேன்டீன்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ இது ஃபவுண்டரி லேப். நாங்கள் வந்து செகண்ட் இயர் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்னா இங்கே தான் வர போகிறீங்க. இது வந்து கேன்டீனு. ஸோ அன்றைக்கி வந்து நான் கேன்டீன் வந்து போகல. ஸோ உங்களுக்கு வெளிலேருந்து காட்டிக்கிற கேன்டீன் இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து ஒரு சில கிளிப்லாம் எடுத்த உங்களுக்காக நான் அந்த ஷார்ட் கிளிப்பில் உங்களுக்கு போட்டுருவேன். அங்கே இப்போ வந்து சைடில் பார்த்தா என் ஃப்ரெண்ட் வந்து கலாய்ச்சின்னா, ஏன்னா அன்றைக்கி என் ஃப்ரெண்ட் வந்து ரோஹித் வந்து ஆப்சென்ட்டு. ஸோ அதான் சொல்லியிருந்தோம் ரோஹித் இங்கே தூங்கியிருக்கா. கேன்டீன் வந்து இப்படி தான் இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து எங்கள் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிரும், அதனால் தான் நம்ம சீக்கிரமாக வருவோம். உங்களுக்காக விலாக் வந்து பார்த்து ஷூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் பார்த்து ஷூட் பண்ணுவேன் ஃப்ரீ டைமில். ஸோ இந்த மேலேருந்து இது வந்து செகண்ட் ஃப்ளோரோட வியூ. ஸோ இந்த செகண்ட் ஃப்ளோர்லேருந்து இப்படி தான் காலேஜ் ரொம்ப தெரியும். இந்த மலர்லாம் செம்மையாக இருக்கும். கிளாஸஸ் பாருங்கள் இங்கேருந்து அவ்வளோ லாஸ்ட்டில் தான் என் கிளாஸு அப்படின்னு ஹிந்தியில் பேசிட்டு இருப்போம். நான் வந்து இந்த விலாக் ஆக்சுவலி ஹிந்தியில் தான் இருந்தேன். இது வந்து அப்படியே நான் தமிழில் டப் பண்ணி உங்களுக்காக போடுறேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு வந்து சடனாக சொல்லுவான், அது கீழே வந்து ஏதோ பண்ணுறாங்க பாடுறானே. அப்போ தான் இப்போ கீழேருந்து நான் ஜூம் பண்ணி பார்ப்பேன். என்ன ஜூம் பண்ணி என்ன தெரியுதுன்னு பார்த்தா சிவில் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க லேப் இது ப்ராக்டிக்கலாக பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்காக நான் லைப்ரரி காட்ட போகிறேன். சென்ட்ரல் லைப்ரரி விஓசி தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஆனால் எனக்கு தெரியாது மேலே எக்ஸாம் நடக்குதுன்னு. அப்போ தான் வந்து நான் மேலே போவேன். மேலே சடனாக போகும்போது மேலேருந்து செக்யூரிட்டி சொல்லுவார், எக்ஸாம் நடக்குது கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் வேறு கத்தினே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ வெளியிலேருந்து மட்டும் நான் சென்ட்ரல் லைப்ரரியோட ஒரு லைட்டாக ஒரு கிளிப் எடுத்துருத்தேன். லேபு கூட செம்மையாக கட்டியிருக்காங்க. அங்கே வந்து ஸ்டாஃப் வந்து நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு கொஞ்சம் டவுட் இருந்தால் கூட அவங்க வந்து சடனாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. அது இது வந்து இந்த ஃபஸ்ட்டோட கிளாஸ் ரூம்ன்னு இருக்கிற கிளாஸ் ரூம் கட்டிட்டீங்களா? ஸோ ஃபிஃப்த் ஃப்ளோர் அண்ட் ஃபோர்த் ஃப்ளோர் தான் உங்களுக்காக கட்டியிருக்காங்க. ஸோ இது தான் உங்கள் கிளாஸ் ரூம். இவங்க பெஞ்ச் வந்து செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ஹாஸ்டலில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்களே. ஸோ அவங்களுக்கு வந்து எங்கேயும் சாப்பிட கொடுப்பாங்களா காலேஜில்? அதுதான் காலேஜுக்கு பேக் சைடு வியூசி பேக் சைடு வந்து இங்கே வந்து மெஷ் கட்டியிருக்காங்க. கேர்ள்ஸுக்கு தனி பாய்ஸுக்கு தனி மெஷ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் அந்த மெஷில் உட்காந்து சாப்பிட்லாம். எல்லா ஃபெசிலிட்டிஸ் வந்து அவ்வளோ இருக்குது நம்ம எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனல் நம்ம கம்மி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வேறு எதாவது கமெண்ட் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள்.